ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஸரா சமையலறை. நாம் இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னாங்க, வாழைப்பூ குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வாழைப்பூ வந்துட்டு சுத்தம் பண்ணிக்கலாங்க. மேலே இருக்கக்கூடிய அந்த ப்ரௌன் கலர் லீஃபையெல்லாம் எடுத்துட்டு உள்ள லேயர் லேயராக பிரிச்சிங்க அப்படின்னா ஸோ சின்ன சின்னதான பூக்கள் வந்து நமக்கு கிடைக்கும். இதைத்தான் நம்ம சமைக்க போகிறோம். அந்த இலைகளை வந்துட்டு நம்ம எடுக்க போகிறதில்ல. இந்த மாதிரி எல்லா பூவையுமே வந்துட்டு நம்ம தனியாக பிரித்து எடுத்தாச்சுங்க. இப்போது இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும். ஃபஸ்ட்டு தனியாக ஒன்று எடுத்துட்டுங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன லீஃப் இருக்கோ அதையே ரிமூவ் பண்ணிடலாம், அதை நம்ம சமைக்கக்கூடாது. அதே மாதிரி கொஞ்சமாக இப்படி பிரிச்சிங்க அப்படின்னா உள்ளே வந்துட்டு சின்னதாக நரம்பு மாதிரியான பகுதிகள் இருக்கோ அதில் வந்துட்டு பெருசாக இருக்கக்கூடிய ஒரு பகுதி இருக்குது. இதை மட்டும் நம்ம தனியாக ரிமூவ் பண்ணிடணும். இந்த ரெண்டையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா வாழைப்பூவை நம்ம சமைக்கிறதுக்கு தயார். இப்போ இதை நாங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் கட் பண்ணி கொஞ்சமாக மோர் ஊற்றின தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கும். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா குழம்புக்கு தேவையான மசாலா பொடிகள் நான் வந்து வரமிளகாத்தூள் 3 ஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சமாக, மல்லித்தூள் 2 ஸ்பூன், கரம் மசாலா தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். தேங்காய் வந்து உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்திக்கோங்க. வெங்காயம் வந்து 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவையான அளவுக்கு. இப்போ ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்துட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம இருக்க வெங்காயத்தை எல்லாமே வதக்கி அரைக்க போகிறோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை வந்துட்டு இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்துட்டு நல்லா வதங்கி வரட்டும். அதுக்கப்புறமா இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்திக்கிறேன். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் இஞ்சியும் அதுக்கப்புறம் பூண்டையும் வந்துட்டு கட் பண்ணி கூட சேர்த்திக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்துட்டு நம்ம எடுத்து வச்சுக்கிற மசாலா பொடி எல்லாமே அதை கூட சேர்த்து கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா சூடாயிடுச்சுங்க. இப்போ இதை நம்ம ஆறினதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். அதுக்குள்ளே நம்ம வந்துட்டு ஒரு கடாயை வச்சுட்டுங்க குழம்ப தாளித்து விட்டுடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு சோம்பு ரெண்டும் சேர்த்து தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வாழைப்பூவை வந்துட்டு சேர்த்திக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த அந்த விழுதை வந்துட்டு இப்போ இந்த வாழைப்பூ கூட நம்ம சேர்த்திக்கலாம். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த அளவுக்கு நான் தண்ணி சேர்த்திக்கிறேன். உங்களுக்கு இன்னும் திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியை குறைச்சி சேர்த்திக்கோங்க. இப்போ குழம்புக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ குழம்பு வந்து நல்லா வந்துட்டு 10 நிமிஷம் வரைக்கும் கொதிச்சா போதுங்க. இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக கறி குழம்பு டேஸ்ட்லேயே இருக்கும். மேலே வந்துட்டு கொஞ்சமாக மல்லித்தலை தூவி ஆஃப் பண்ணிடலாம். வாழைப்பூ நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. எப்போல்லாம் நமக்கு இந்த மாதிரி வாழைப்பூ கிடைக்குதோ அப்போ வந்து நம்ம சமைச்சு சாப்பிட்லாம், ஹெல்த்தியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.